துறையில் வந்து இருந்துகிட்ருக்கேன். அதில் 5 முறை வந்து உலக அளவில் 5 முயற்சிகள் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு தடவை கின்னஸ் சாதனை கிடச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி யுஆர்எஃப் உலக சாதனை அப்படிங்கிற இதில் இருந்து 3 தடவை கிடச்சிருக்கு. இப்போ 5வது முயற்சியாக கின்னஸ் சாதனை முயற்சியாக இப்போ ஒரு ஓவியம் பண்ணியிருக்கேன். இந்த ஓவியம் வந்து நம்ம மற்றபடி கலர் அந்த நார்மல் யூஸ் பண்ண கலர் இல்லாமல் ஒரு காஃபி அதாவது எஸ்பேர்டு ஆன காஃபியில் வந்து பச்சை தண்ணியும் விட்டு மிக்ஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய அந்த ஒரு கலர் டோன் ப்ரௌன் டோன் அந்த டோனில் எடுத்து ஒரு கலர் தான் அதில் தண்ணி விட்டு விட்டு லைட் அண்ட் டார்க் ஆக்கி நான் வந்து இங்கிலாந்து ராணி தூண் எலிசபெத்தினுடைய போர்ட்ரேட்டு வந்து இப்போ வரைஞ்சிருக்கேன். இந்த இமேஜ் வந்து இப்போ அவருடைய இமேஜ் வந்து இது வேர்ல்டுலேயே வந்து ஃபஸ்ட் டைம் தான் ஒரு ஆள் பண்ணுறது. அதுக்கான ஒரு இது இருக்குது. இதுக்கு வந்து ஒரு வருஷமாக முயற்சி எடுத்துகிட்டு இருந்தேன். அதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இதனுடைய ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி கின்னஸ் உலக சாதனை நிறுவனம் இங்கிலாந்துக்கு அனுப்பி கொடுத்தேன். அவங்க வந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அதை அக்செப்ட் பண்ணி அவங்க ஒரு அப்ரூவல் கொடுத்தாங்க. அதில் கொஞ்சம் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜரினுடைய அடிப்படையில் வந்து இந்த ஓவியத்தை முடிச்சிருக்கேன். இது ஒரு முயற்சி தான். இனி வந்து இதனோட இதை வந்து அவங்களுக்கு அனுப்பி கொடுக்கணும். அனுப்பி கொடுத்து சில ஒன்று ஒரு சில மாதங்களுக்குள்ளில் இதனுடைய ரிசல்ட்டு தெரியப்படும். இது வந்து நாராயண குரு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இதனுடைய மற்ற செலவும் காரியங்களும் இதனுடைய க்ளோத்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம காலேஜ் சேர்மேன் சித்தார்த்தன் சார் தான் பண்ணி கொடுத்தது. அவரோட ஒரு இதனால தான் இப்போ இவ்வளோ சீக்கிரம் அது பண்ண முடிஞ்சது. பண்ண முடிச்சாச்சு. இனி போர்ட்ரேட் லெவல் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு? இதனுடைய சைஸ் வந்து 3500 ஸ்கொயர் ஃபீட்டு சைஸு. இதனுடைய அளவு 9 மணி நேரம் டைம் எடுத்திருக்கு. இது வரைஞ்சி இரவு பகலா? இல்லை பகல் மட்டும்தான். சாரி 9 மணி நேரம் இல்லை 9 நாள் எடுத்திருக்கு. காலையிலேருந்து ஒரு 10 மணி வரைக்கும் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் அந்த ஃபுட் டைம் தாண்டி ஈவினிங் ஒரு 6-6.5 மணி வரை டெய்லி இப்படி கரெக்டாக 9 நாள் எடுத்து இது வரைஞ்சி முடிச்சிருக்கேன்.